ஹலோ, வெல்கம் டு எஸ்ஆப் கிச்சன். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான முட்டை வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சைட் டிஷ்ஷாக ரைஸுக்கு சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 1/2 கேஜி, நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுக்கணும். பொடியை கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் 2, முட்டை 4, பொடியை கட் பண்ணி கொத்தமல்லி 5, மஞ்சள் 5, கருவேப்பிலை 5, பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. ஸ்டோவ் மேலே ஒரு கடாயை வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானது 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். கடுகு வெடிச்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை தூங்கணும். கூடவே கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கணும். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். வெண்டைக்காய் வந்து எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் மிளகாய் கொடுக்கணும். அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், முட்டைக்கு சேர்த்து தேவையான உப்பு, உப்பு நல்லா கிளறி விடணும். இப்போ இதில் வந்து முட்டை சேர்க்கணும். முட்டை சேர்த்துட்டு நல்லா கிளறி முட்டையெல்லாம் வெந்து நல்லா கெட்டியாக நல்லா கிளறி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் பெப்பர் பவுடர் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ கடைசியில் கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ டேஸ்டியான முட்டை வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க.